ஹலோ எவ்ரிவா, நல்லா போட்டிருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ அரவுண்ட் 8 to 9 months, ஆஃப்டர் சோ மெனி மந்த்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு விசிட் மை காலேஜ். ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்டு நிறையா பேர் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்ட்டு சென்னையில் இருக்குது, பட் நிறையா பேருக்கு அது தெரியாது. அண்ட் மோரோவர் நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னோடய காலேஜை நான் வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ நான் வந்து எப்போவுமே பஸ்ஸில் தான் போவேன். என்னோடது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா எதுவும் கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு எங்கள் டேடியால் எனக்கு எப்போவுமே ஃப்ரீ பாஸ் தான். இது வரைக்கும் நான் டிக்கெட் என் லைஃப்பில் வாங்கினதே கிடையாது. ஸோ நான் தான் டிக்கெட்டை பார்த்துட்டே இருக்கேன். 19 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ வாங்க, பஸ் மூவ் ஆகிடுச்சு, காலேஜ் போயிடுவோம். ஸோ என்னோடய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து கொஞ்சமே மெயின் பிளேஸில் இருக்குது. கொஞ்சமே இல்லை, ரொம்பவே ஹெவியான ஒரு மெயின் பிளேஸில் தான் இருக்குது சென்னையில். ஸோ இந்த காலேஜ் வந்து என்ன ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தினத்தந்தி ஸ்டாப்பிங். ஸோ தினத்தந்தி பேப்பர் வந்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இந்த கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாமே வரும். ஸோ என்னோடய காலேஜ் வந்து எக்ஸாக்டாக வந்து இங்கே தான் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாலில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். இது எல்லாமே எங்கள் காலேஜில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இதுன்ட்டு நிறையாவே இருக்குங்க. என்ன சொல்கிறது, எங்கள் காலேஜ் வந்து இட்ஸ் லைக் ஹெவன். அதுதான் உண்மை, சொர்க்கம் மாதிரி எங்கள் காலேஜ் எங்களுக்கு. ஸோ இதுதான் எங்கள் காலேஜோட பில்டிங். இது வந்து அவுட்டர் லுக் இது. ஸோ எக்ஸ்டீரியர் இது எங்கள் காலேஜோட. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ரெட் கலர் பில்டிங். இட் ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் லைக் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் பாருங்கள். எங்கள் காலேஜ் வந்து ஆக்சுவலாக கட்டினது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1850 கட்டியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து எங்கள் காலேஜ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் காலேஜ். ஸோ இப்படி தான் நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக நடந்து நாங்கள் போவோம். ஸோ மெயின்லே இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே. உங்களுக்கு என்ன சொல்கிறது, தடுக்கி விழுந்தால் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எங்கள் காலேஜை பற்றி நான் சின்னதாக நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். ஸோ எங்கள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1850 கட்டியிருக்காங்க. யாரால் பார்த்திங்கன்னா வந்து சர்ஜன் அலெக்சாண்டர் ஹண்டர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்னு பார்த்திங்கன்னா 1852 வித்தின் 2 years வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணதுனால இதோடய பேரை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு வந்து இதை வந்து பேர் வந்து வச்சுருக்காங்க எங்கள் காலேஜுக்கு. ஆனால் இப்போ வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது தான் எங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸ். ஸோ எங்களோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் வந்து ஒரு சாமி கோவில் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன்லாம் இருந்தாங்க, எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்கள் காலேஜுக்குள்ளே. ஸோ எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கல்ப்சர் ஸ்டாச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். இது அத்தனையுமே வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான் வந்து அங்கே வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து போயிட்டுருக்கேன், எதற்கு சார் வந்திருந்தாங்க அதனால் எடுக்க முடியல. ஸோ இது வந்து என்னோட படிக்கிற ஒரு பையன் பாலா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவனை வம்பளத்துக்கிட்டு இருந்தேன் போன உடனே. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ காட்டுற அந்த ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ இங்கே இருந்த ட்ராயிங் வந்தது அந்த மாதிரியான விஷயம் வந்து எங்களுக்கு தியரி கிளாஸஸ் நடக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு அங்கே தான் வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பில்டிங் வந்து எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ரூம். ஸோ எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் இருக்கும். வாட் எவர் இட் இஸ் லைக் மீட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் அது இது எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எங்களோட ஓவரால் வியூ வந்து இது தான். ஸோ வாங்க காலேஜ்குள்ளே, அப்படியே நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எப்படி இருக்குது என்ன இதுன்னு பாருங்கள். ரொம்ப வந்து எங்களோட காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து மரம் அந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம். என்ன சொல்கிறது, என்ன தான் வெளியில் வந்து அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்தால் கூட இங்கே அந்தளவுக்கு அந்த சூடு வந்து தெரியாது. அந்தளவுக்கு நல்லாவே சில்லுன்னு கூலிங்காகவே இருக்கும் எங்கள் காலேஜ்.
ஸோ எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காலேஜ் மாதிரி வந்து ரொம்ப ஹெவி பாப்புலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பர் இயர்க்கே வந்து மிஞ்சி போனால் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் 110 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் எடுப்பாங்க. ரொம்பவே கம்மியாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 110 கூட இருக்காது, 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த சைட் நான் காட்டுற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இந்த க்ளே மாடலிங், அதுக்கப்புறமேட்டு பிராஸ் ஒர்க், ஸோ அந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து அங்கே இருக்கும். உங்களுக்கு அந்த ஹீட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் போயிட்டுருக்கு, அதனால் என்னால் உள்ளே போக முடியலை. ஸோ இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு குட்டி பையன் வந்து ஏ ஸ்டாண்டை பார்த்து நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதை காமிச்சேன். ஸோ அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெட் பில்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியும் இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெட் பில்டிங்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டோட லேப் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு துணியில் எப்படி சாயம் போடுறது, அதுக்கப்புறமேட்டு வீவிங், ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து மெரினா பீச்சில் இருக்க ஒரு காந்தி ஸ்டாச்சு இருக்கும், ஸோ அந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து தண்டி யாத்திரைக்கு போயிருப்பாங்க, தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரினா பீச்சில் இருக்கும். ஸோ அது எல்லாமே யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட ஃபஸ்ட் பிரின்சிபல், ஸோ தேபி பிரசாத் ராய் சௌத்ரி அப்படின்றவங்க தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னொரு ஸ்டாச்சுவாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து போடுறேன். ஸோ வாங்க அப்படியே காலேஜை இன்னொரு ரவுண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் காலேஜை பற்றி. ஸோ வந்து இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ். அது ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது பெரிய ஒர்க் ஏதாவது பண்ணுவாங்க, ஆர்டர் ஒர்க் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து இங்கே தான் வெளியிலேருந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டைனோசர் அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்கிறாங்க. போன தடவை வந்து கொரிலா செஞ்சிட்ருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே வச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்னால் இங்கே வச்சு செய்வாங்க. ஸோ அதுக்காக அந்த கிரவுண்ட். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிண்ட் மேக்கிங் ப்ளஸ் விஸ்காம் ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டு பேட்ச்மே இங்கே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃபஸ்ட் இயரில் வந்து நாங்கள் விஸ்காம் படித்தோம், பட் நாங்கள் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டானா நாங்கள் படிக்கல, பேசிக்ஸ் மட்டும்தான் படித்தோம். ஸோ எதிர்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட லேப் மாதிரி. ஸோ ரெண்டுமே அங்கே வந்து கம்பைன்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான். ஸோ ஸ்டீல் ஐட்டம் வச்சுட்டு இது ஸ்பைடர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே அவங்கவுங்களுக்கு பண்ணுற ஒர்க் வந்து அங்கங்கே வைப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா வந்து செராமிக் டிபார்ட்மெண்ட், இது வந்து பிஜி டிபார்ட்மெண்ட் இது. ஸோ அவங்களோட கிளாஸ் ரூம் இது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செராமிக் டிபார்ட்மெண்ட்டோட லேப் அது. ஸோ எங்கள் காலேஜோட பெரிய அட்வான்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து செவரை வந்து எங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எங்கள் காலேஜில் உண்டு. செவத்தில் கிறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எங்கள் காலேஜில் அதை அலோவ் பண்ணுவாங்க. அது இது வந்து ஒரு ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செராமிக் ப்ளஸ் டெக்ஸ்டைல் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கும் இந்த எஃப் பில்டிங்கில். ஸோ கீழே வந்து செராமிக் டிபார்ட்மெண்ட், ஸோ மேலே வந்து பிஜி அண்ட் யூஜி ரெண்டு பேருக்கும் கம்பைன் பண்ண மாதிரி டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது வந்து செராமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மூங்கில் மரம்.
நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் அப்படின்றத விட நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த மூங்கில் மரம் தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே தான் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதா இருக்கட்டும், அரட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் ஒரு டஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான ஒரு இடம் அது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக இங்கே இருப்பாங்க. ஸோ ஒரு சில சமயம் குட்டி போட்டு அந்த பப்பீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸே வந்து தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா எங்கள் காலேஜ்லேருந்து கொஞ்சம் நியர் பை தான், வெட்டினரி காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து இப்படி தான் வந்து ரிசல்ட்ஸ் வச்சுட்டு கவுன்சிலிங் மூலமா இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஓவரால் வியூ, எங்கள் காலேஜோட ஓவரால் வியூ. எனக்கு இந்த மரம் கூட ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எத்தனை வருஷமாக இந்த மரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்கும். அதோட வேரெல்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப பெரிய மரம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த மரத்தை தான் பார்த்தேன் இந்த காலேஜுக்குள்ளே வந்த உடனே. அப்புறமேட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எங்கள் காலேஜில் இருக்க ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், கொஞ்சம் போக்கு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒர்க் வந்து கையில் பென்சில் இருந்தாவே சும்மா இருக்காது இல்லையா. ஸோ அதனால சும்மா அங்கங்கே வந்து இந்த மாதிரி வரைஞ்சி பார்ப்பாங்க. பட் எங்கள் காலேஜில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து மற்ற காலேஜில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நான் அதுக்கு வந்து ரொம்பவே கேரண்டியோடு சொல்லுவேன். பிகாஸ் எங்கள் காலேஜில் அந்தளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் தருவாங்க. நாங்களும் அதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அதுதான் உண்மை. மாதிரி கேமராவில் கேப்சர் பண்ணுவேன் தானே, நல்லா ஷாம்புலாம் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்படா. சரி, நான் உனக்கு பயங்கரமாக அப்படியே மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தரேன். திரும்ப. சரி திரும்படா. சரி எடுக்கலை வா. எதுக்கு லேட்டாக வந்த நீ? டேய் திரும்படா திரும்படா. வணக்கம் சொல்லு, இல்லை ஹாய் சொல்லு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட படிக்கிறாங்க. இவன் பேர் வந்து நவீன், இவன் பேர் வந்து பாலா. நான் என்ன திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க வந்து பொறுத்துப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா நான் அவங்கள விட பெரிய பொண்ணு, அதுதான் மேட்ரு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் காலேஜில் எல்லாம் எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் போனோம். ஸோ அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். என்னென்னு பார்த்திங்க
பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சுட்டி சாத்தாம் படம் வருது வரும் இல்லையா, ஸோ அந்த வீடு தாங்க இந்த வீடு மூடி இருக்கு. ஸோ நான் இதை பார்த்துட்டு போகும் போதெல்லாம் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வீட்டை போய் நம்ம விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வீடு தாங்க இந்த வீடு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கானுங்க என்னை விட்டுட்டு, என்னை ஆக்சுவலாக பஸ் ஏற்றி விடுறதுக்காக தான் ரெண்டு பாடி கார்ட் மாதிரி வந்தானுங்க, வாடா அக்காவை போய் பஸ் ஏற்றி விடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கண்ணாடி வச்சுருந்தானுங்க, அதனால் போட்டுட்டு அக்கா என்னை இப்படி ஃபோட்டோ எடு, அக்கா என்னை அப்படி ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டில் இந்த மாதிரி தான் அலப்புறம் பண்ணிகிட்டே போவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக. நான் வந்து காலேஜ் லைஃப் அப்படின்றதையும் நான் இந்த காலேஜுக்கு வந்து தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தி ஆஃபீஸ் இது. ஸோ உங்களுக்கு தினத்தந்தி பேப்பர்லாம் இங்கே தான் பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாப் பேர் வந்து தினத்தந்தி ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. நான் உங்களை அடுத்த ப்ளாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், கண்டிப்பாக மறக்காமல் கீப் சப்போர்ட்டிங் பை ஹிட்டிங் அ சப்ஸ்கிரைப் பட்டன் வித் அ பெல் ஐகான். நான் உங்களை அடுத்த ப்ளாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.